எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தி சேனல் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. ரெண்டு நாளோட பிளாக் கம்பைன் பண்ணி போடுறேன். ஸோ நேத்துக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கிற எல்லா திங்ஸும் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னலாம் பண்ண அப்படிங்கறத வீடியோல பாக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாஷிங், துணில இருந்து பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாமே வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து இன்னைக்கு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன். அண்ட் இன்னைக்கு இன்னொரு வேலை என்ன முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கொரோனா டெஸ்ட் எடுத்தோம். ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது நமக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு, நம்ம இங்க எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. டெல்லியில எடுக்கலாம் இல்லைனா சென்னையிலும் எடுக்கலாம். டெல்லியில வந்து எங்களுக்கு டைம் வந்து 4 hours தான் இருக்கு வெயிட்டிங் டைம். சென்னைக்கு வந்து ஃபிளைட் சீக்கிரமா இருக்கிறதுனால அங்க ரிசல்ட்ஸ் எங்களால வாங்க முடியாது. ஸோ அங்க பண்ண முடியாது, அதனால சென்னை தான். சென்னையில போய் எடுத்துருக்கலாம், பட் இங்க எடுக்கிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நித்துல வச்சுட்டு அங்க வந்து வெயிட் பண்ணணும், மறுபடியும் அலையணும், எங்க போகணும் என்னன்றதெல்லாம் நமக்கு ப்ராப்பரா தெரியாது. நம்ம வர்ற டைம் பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அது வேற கஷ்டமா இருக்கும். சரி, அதை வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எடுத்துட்டோம். ஆக்சுவலா டிசம்பர் வரைக்கும் இங்க ஃப்ரீயா தாங்க இருந்தது கொரோனா டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி தான் எடுக்கணும். நம்ம நேரம் எல்லாமே வந்து இந்த மாதிரிதான் நடக்கும். சோ பரவாயில்லன்னு சொல்லி எடுத்தாச்சு. எப்படி எடுத்தாங்கன்னா ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும் ரெண்டு மூக்குக்குள்ளயும் ஒரு 10-10 seconds வச்சு எடுத்தாங்க, அவ்வளவுதான். நம்ம பட்ஸ் மாதிரி ஒரு இது இருந்தது. சோ முடிச்சுட்டு வந்துட்டோம். ரிசல்ட்ஸ் வந்து நைட்டு. நம்ம கொரோனா டெஸ்ட் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும் பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுல இருந்து 96 hours முன்னாடி எடுக்கணும். நம்ம அரைவ் ஆகுறதுல இருந்து நாங்க வந்து ஒரு நாள் முன்னாடி எடுத்திருக்கோம் டிராவல் பண்றதுக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நைட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் மெயில் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மெயில வந்து நம்ம ஏர்போர்ட்ல காமிக்கணும். ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நித்து நிலத்துக்குள்ள வீடு துடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப காலையிலே தொடச்சு முடிச்சுட்டேன். அடுப்பு எல்லாமும் தொடச்சு எல்லாம் கிளீனா இருக்கு. இப்ப லஞ்சுக்கும் வந்து புளி ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு புளியோதரையும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போறேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னென்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டேக்குன்னு சொல்லி எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 3 days தான் இருக்குது ட்ராவலுக்கு. ஸோ எல்லா வேலையும் கடகடன் முடிக்கணும், மறந்துடுவேன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு அப்படியே நாலாக கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். குக்கரில் வந்து நான் விசில் போட்டு வேக வைக்கலங்க. சும்மா ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கிழங்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு இப்படி வேக வச்சுக்கோங்க. எதுக்காகனா குக்கர்ல போட்டோம்னா அப்படியே வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு குழஞ்சு போச்சுன்னா நம்மளால ரோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 95% வெந்தா போதும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால நான் வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துல ஓப்பனா வச்சு குக் பண்ண போறேன். இதுல வந்து கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதாங்க. இது வந்து இப்ப வேகட்டும், ஒரு 10-15 minutes ஆகும். நல்லா வந்து வெந்துருச்சுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க இப்படி அழுத்தி பாத்தீங்கனாவே வெந்துருச்சா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெந்து முடிச்ச உடனேவே தண்ணி சுடு தண்ணியை மாத்திட்டு பச்சை தண்ணி ஊத்தி வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் குக் ஆகுறது வந்து அது ஸ்டாப் பண்ணிரும். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி சைஸ்ல பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது காரத்துக்காக வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், அடுத்தது கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கம்மியாவே பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த எல்லா மசாலாவையும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியா வந்து கலந்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இப்ப வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அடுப்ப. இவ்வளவு நேரம் நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணல. இந்த மாதிரி கலந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா கோட் ஆயிருக்கும் நமக்கு உருளைக்கிழங்குல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எண்ணெய் லைட்டாக இதில் விடுறேன். ஒரு 1 tablespoon எண்ணெய் வந்து லைட்டாக விட்டிங்கன்னா போதும்.
மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 மினிட்ஸ் வெச்சதுக்கு அப்புறமா நான் இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு, லைட்டா வந்து ரோஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சிருக்கேன், அதை தூவிடலாம். இப்ப மறுபடியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிருங்க. கம்ப்ளீட்டா சிம் லாஸ்ட் ஆப்ஷன்ல வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே இதை விட்டுற போறோம். அப்ப நல்லா வந்து நமக்கு ரோஸ்ட் ஆயிரும். நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் வீடே மணக்கும் இது செஞ்சீங்கன்னா. அந்த பூண்டோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் முடிச்சதும் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில் எல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆயில் எது பொறிச்சாலும் இல்லை வந்து வேறு கண்டெய்னரில் மாற்ற போறீங்கனாலும் எல்லா டைமுமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அடுத்ததான் நெய் பாட்டில். இது வந்து நான் லைட்டாக சூடான தண்ணியில் போட்டிருக்கேன். ரொம்ப சூடான தண்ணி போட்டிங்கன்னா கிளாஸ் வெடிச்சிரும். ஸோ மிதமான சூட்டில் இருக்க ஒரு தண்ணி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா உருகி வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக மளிகை டப்பா இருக்கும் இல்லைங்க, அஞ்சரை பெட்டி, அதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வரும்போது என்னால் இது தான் வாங்கிட்டு வர முடிஞ்சது. இந்த டைம் வேறு வாங்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இதில் கப்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சலிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மாற்றி மாற்றி போடும்போது சம்டைம்ஸ் அதில் இருக்கிறது இதில் மிக்ஸ் ஆகியிருக்கும், மஞ்சள் தூள்லாம். அதனால லைட்டாக வந்து இதை சலிச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன் கப்பில். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கொட்டி வைக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து அதில் வந்து டஸ்ட்டு, மஞ்சள் தூள் தான் நிறையா இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். கிச்சனும் வந்து சும்மா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பாட்டில்ஸில் கவரில் இருந்தது எல்லாத்தையும் பாட்டில்ஸில் மாற்றிட்டேன். நான் வந்து இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டு கிச்சன்லாம் வச்சுருக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு தெரியாது. ஸோ அதுக்காக எல்லாம் தனித்தனியாக பாட்டில்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரீயூசபிள் பாட்டில்ஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சுப்பேன். இப்போ வந்து மேலே ஸ்டாக் இருக்குது, மளிகை ஸ்டாக்லாம், அதெல்லாம் எடுத்து பார்க்க போகிறேன் எது எதுலாம் நம்ம எடுக்க போகிறோம்னு. ஸோ எல்லாத்தையும் எடுத்ததில் மாவு வகைங்க, அப்புறமா வந்து கொட்டை வகைங்கள்லாம் எடுத்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இதெல்லாம் வந்து உளுத்துரும், பூச்சி பிடிச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பட் இப்போ கிடையாது, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ எடுத்து மட்டும் கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஸ்டாக்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஏதாவது பிரிச்சது இருக்கா இல்லைனா ஏதாவது பூச்சி எது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டேன். பூச்சி மேக்ஸிமம் இங்கே பிடிக்காது, ஏன்னா குளிராக தான் இருக்கிறதுனால. பட் சம்டைம்ஸ் ரேராக எங்கேயாவது ஒன்று ரெண்டு நான் அரிசி வண்டு மாதிரி ஏதாவது பார்ப்பேன், அதனாலேயே அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ பிரித்த பேக்கெட்ஸ் எல்லாம் பாட்டிலில் கொட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க. ஸோ இன்னியோட செக்லிஸ்ட் கிச்சன் கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் டே வாஷிங் அதெல்லாம் என்ன பண்ணேன்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சிட்டோம்னா இன்னியோட வேலை முடிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபைனலைஸ்டாக எடுத்து வைக்க போகிறேன். பெட்டியெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணியிருந்தாலும் இன்னொரு வாட்டி கரெக்டாக எல்லாமே விட்டாமல் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி ரீசெக் பண்ணணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நாளைக்கு ஃபுல் டே வந்து நம்ம லாஸ்ட்டாக ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் பேக் பண்ணுறதுக்காக ஒரு நாள் அப்படியே விட போகிறேன். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பேஸ்மெண்ட்டில் தாங்க வாஷிங் மிஷின் இருக்கும். இந்த மாதிரி லைனாக வாஷிங் மிஷின்ஸ், ஆப்போசிட்டில் இருக்கிறது ட்ரையர். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஃப்ரண்ட் லோடு. இந்த மாதிரி டாப் லோட் மிஷின்ஸும் கொஞ்சம் இருக்கும். ஃப்ரண்ட் லோட் மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், டாப் லோடு வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடில் தான் போடுவேன். பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து டாப் லோடில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ரோ இருக்கும். 4 ரோலையும் ஒரு சைட் ஃபுல்லாக மிஷின்ஸ், ஒரு சைட் ஃபுல்லாக வந்து நமக்கு ட்ரையர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம துணி லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கார்டு கொடுப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க நம்ம இங்கே வரும்போதே கொடுத்துருவாங்க கார்டு.
ஸோ அதில் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கார்டில் வந்து நம்ம டெபிட் கார்டு மாதிரி அமௌண்ட் லோட் பண்ணி வச்சுக்கணும். முதல்லையே நம்ம போட்டோம்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ, இப்போ $2.25 அது வந்து அதுலேருந்து டிடெக்ட் ஆகிடும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ மறுபடியும் வந்து நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து ட்ரையரில் போடணும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ட்ரையரில் மாற்றிட்டு நம்ம வந்து அதுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து $1.75 அந்த மாதிரி எடுக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்க்கு மேக்ஸிமம் $4 அந்த மாதிரி ஆகும். இதில் வேணுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரையர் வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஓடுங்க, ஒரு 1 hour போலேயே ஓடும். ஏன்னா டைம் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. பட் நல்லா ட்ரை ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு துணி அப்படியே மடித்து வைக்கிற மாதிரி தான் கிடைக்கும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே நித்தின் நான் மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் அவன் எடுத்து கொடுப்பான், அதை வந்து நான் மடித்து வைக்கணும். இதுதான் எங்களுக்கு டெய்லி வேலை. இங்க வந்து வைவா, கீழ வைக்க கூடாது, துவச்சு துணியில இங்க வச்சு மடிமா. சூப்பரா மடிச்சிருக்க. அப்படி இல்லம்மா, அப்படி இருக்குல்ல, இத வந்து இப்படி மடிக்கணும் அவ்வளவுதான். அவனுக்கு வந்து லாண்ட்ரி போயிட்டு வந்தனாவே ஒரே குஷி ஆயிடுவான். துணி கொண்டு வந்தாவே ஜாலியாக அதில் நல்லா விளையாடுறது, ஆட்டம் போடுறதுன்னு சொல்லி இப்போ அவனோட ட்ரெஸ் ஒன்று எடுத்து போடுறேன்னு சொல்லி பாதி தலையில் மாட்டிட்டு சுற்றிட்டு விளையாடிட்டு இருக்கான். இனியோட செக்லிஸ்டில் இருந்ததெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ 2 baggage தான் இங்கேருந்து வந்து நான் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி இன்னொரு பெரிய சூட்கேஸ் உள்ள இன்னொரு 2 suitcases உள்ளே போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டீஸ்லாம் இங்கேருந்து வரும்போது நமக்கு பேக் பண்ண பெருசாக இருக்காது, பட் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வர நிறையா இருக்கும். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கு 4 baggage இருக்குது, இந்த அளவுக்கு பெரிய பேகேஜ். பட் 2 மட்டும்தான் வந்து ஃபில்டாக இருக்குது, ஒன்று வந்து எம்டி பேகேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு இல்லை கிளம்புறதுக்கு அன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், இட்லி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக மட்டும் இப்போ வந்து நைட் ரைஸ் ஊற வச்சோன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வ்ளாக் இங்கேயோட முடியுதுங்க. சீக்கிரமாக இல்லை, நாளைக்கே வந்து நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னென்னலாம் நான் என்னோடய கேபின் லக்கேஜில் ஹேண்ட் லக்கேஜ்லாம் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பை பாய்.